வணக்கம். ஜம் உலக நிகழ்வுகளுக்காக நான் வித்யா. நிகழ்வுகளை காணலாம். பாகிஸ்தானில் ரசாயன தொழிற்சாலை ஒன்றில் எதிர்பாராத விதமாக ஏற்பட்ட தீ விபத்தில் 16 பேர் சிக்கி உயிரிழந்ததாக பரபரப்பு தகவல் வெளியாகியுள்ளது. பாகிஸ்தானின் கராச்சி நகரில் அமைந்துள்ள ரசாயன தொழிற்சாலை ஒன்றில் எதிர்பாராத விதமாக தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த விபத்தில் 16 பேரின் உடல்கள் சம்பவ இடத்திலிருந்து சடலமாக மீட்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அதில் 12 பேரின் உடல் அடையாளம் காணப்பட்டுள்ளது. ஆனால் 4 பேருடைய உடலை அடையாளம் காண்பதற்கு சிரமமாக இருந்ததாக கூறப்படுகிறது. இதற்கிடையே 18 முதல் 35 வயதிற்கு உட்பட்டவர்களே இந்த தீ விபத்தில் சிக்கி உயிரிழந்ததாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஆப்கானிஸ்தானில் IS தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக அவர்கள் மீது அமெரிக்க ராணுவம் ட்ரோன் தாக்குதல் நடத்தி வருகிறது. ஆப்கானிஸ்தான் தலைநகர் காபூல் நகரில் நடைபெற்ற தற்கொலைப்படை தாக்குதலில் 13 அமெரிக்க ராணுவ வீரர்கள் உட்பட 90 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். இந்த தாக்குதலுக்கு IS தீவிரவாத அமைப்பு பொறுப்பேற்றுள்ளது. அமெரிக்க ராணுவத்திற்கு மொழிபெயர்ப்பு உதவி செய்தவர்களை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறப்பட்டிருந்தது. இத்தாக்குதலுக்கு இந்தியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகள் கடும் கண்டனம் தெரிவித்தன. இந்நிலையில் காபூல் விமான நிலைய தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக அமெரிக்க படையினர் ட்ரோன் தாக்குதலை நடத்தி வருகிறது. IS தீவிரவாத முகாம்கள் மீது அமெரிக்க படை தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளது. இதனை அமெரிக்க ராணுவ தலைமையகமான பென்டகன் உறுதிப்படுத்தியுள்ளது. இதனிடையே காபூல் விமான நிலையத்தில் தாக்குதல் நடத்தப்படக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதால் மக்கள் அனைவரும் உடனடியாக அங்கிருந்து வெளியேறும்படி அமெரிக்கா எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதனையடுத்து அங்குள்ள மக்கள் அனைவரும் உடனடியாக விமான நிலையத்தில் விட்டு வெளியேறி வருகின்றனர். இதனால் ஆப்கானில் மீண்டும் பதற்றமான சூழல் நிலவி வருகிறது. இலங்கையில் செப்டம்பர் 6ஆம் தேதி வரை நாடு முழுவதும் முழு ஊரடங்கு தொடரும் என அந்நாட்டு அதிபர் அறிவித்துள்ளார். இலங்கையில் கொரோனா பாதிப்பு எண்ணிக்கை மீண்டும் அதிகரிக்க தொடங்கியுள்ளது. அதனால் ஊரடங்கு கட்டுப்பாடுகளை அந்நாட்டு அதிபர் அறிவித்து வருகிறார். இந்நிலையில் கொரோனா பாதிப்பு எண்ணிக்கையும் உயிரிழப்பு எண்ணிக்கையும் அதிகரித்து வருவதால் செப்டம்பர் 6ஆம் தேதி வரை நாடு முழுவதும் முழு ஊரடங்கு தொடரும் என அந்நாட்டு அதிபர் அறிவித்துள்ளார். கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 4000க்கும் மேற்பட்டோருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதுவரை இலங்கையில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 4 லட்சத்தை கடந்துள்ளது என இலங்கை அரசு தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தானிலிருந்து கடந்த 12 மணி நேரத்தில் 4200 பேரை அமெரிக்க ராணுவம் மீட்டுள்ளதாக வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தானிலிருந்து அமெரிக்க படைகள் வெளியேறின. இதையடுத்து தாலிபான்கள் ஆப்கானிஸ்தானில் ஆட்சியை கைப்பற்றியுள்ளனர். இந்நிலையில் அமெரிக்கர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத காரணத்தால் ஆகஸ்ட் 31ஆம் தேதிக்குள் அனைத்து அமெரிக்கர்களும் தாயகத்திற்கு மீட்கப்படுவார்கள் என அமெரிக்க அரசு தெரிவித்திருந்தது. இதையடுத்து கடந்த 15 நாட்களுக்கு மேலாக மீட்பு பணியை அமெரிக்க அரசு துரிதப்படுத்தியது. இது தொடர்பாக வெள்ளை மாளிகை வெளியிட்ட செய்தியில் காபூல் இருந்து கடந்த 12 மணி நேரத்தில் 4200 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். ஆகஸ்ட் 14ஆம் தேதியிலிருந்து 1,09,200 பேர் மீட்கப்பட்டுள்ளனர் என தெரிவித்துள்ளார். மிஷன் இம்பாசிபிள் 7 படப்பிடிப்பின் போது ஹாலிவுட் நடிகர் டாம் க்ரூஸின் கார் திருடு போனது. மிஷன் இம்பாசிபிள் 7 திரைப்படத்தின் படப்பிடிப்பு பிரிட்டனில் நடைபெற்று வருகிறது. இந்த படப்பிடிப்பிற்காக நடிகர் டாம் க்ரூஸ் தனது விலை உயர்ந்த காரில் வந்துள்ளார். அந்த காரை நட்சத்திர ஹோட்டலுக்கு வெளியே நிறுத்திவிட்டு சென்றதாக கூறப்படுகிறது. அப்போது காருடன் சேர்ந்து அதிலிருந்த ₹1,00,000 மதிப்பிலான பொருட்கள் திருடு போயின. மின்னணு கண்காணிப்பு கருவி பொருத்தப்பட்டிருந்ததால் காவல்துறையினர் அந்த வாகனத்தை மீட்டனர். கார் மீட்கப்பட்டாலும் காரில் இருந்த உடைமைகள் அனைத்தும் திருடப்பட்டுள்ளன. காரை திருடி சென்றவர் யார் என்பது குறித்து காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். இத்துடன் ஜெம் உலக நிகழ்வுகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நிகழ்வுகளை காண இணைந்திருங்கள் ஜெம் தொலைக்காட்சியுடன். நன்றி, வணக்கம்.